மார்ச் மாதம் 5 சிட்ட ஆசன்னவ விதுலி காஸ் மார்ச் மாதம் 5 தேதி முதல் மின் கட்டணம் 21.9 வீதத்தினால் குறைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு பாவனையாளருக்கும் ஏற்ற விதத்தில் இதனை குறைக்க உள்ளோம். குறிப்பாக 30 அலகுகளை விட குறைந்த அலகுகளை பயன்படுத்துவோர் ஏழைகள் ஆவர். ஒரு அலகுக்கு 12 ரூபாய் அறவிடப்படுகின்ற நிலையில் அது 8 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. 33.3 வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது. பின்னர் 31 தொடக்கம் 60 அலகுகளை பயன்படுத்துவோரின் மின் கட்டணம் 28 வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது. 61 தொடக்கம் 90 அலகுகளுக்கான மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 30 வீதத்தினால் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். 91 முதல் 180 அலகுகளை வரை பயன்படுத்துவோருக்கான கட்டணம் 24 வீதத்தினால் குறைக்கப்பட உள்ளது. 180 அலகுக்கு மேல் பயன்படுத்தும் வீட்டு பாவனையாளர்களுக்கு 12 வீத கட்டண குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமய வழிபாட்டு தலங்களுக்கான கட்டணம் 33 வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள் தொழில் நிலையங்களின் மின் கட்டணம் 18 வீதத்தினால் குறைவடைந்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அரசு பிரிவுகளுக்கு 23 தொடக்கம் 22 வீதம் வரை குறைக்கப்பட உள்ளது. කියන සහ රාජ්‍යංශ කියන එකේ 23ක් 22ක් ප්‍රමාණයකට අඩු කරනවා. இலங்கை மின்சார சபையின் கடந்த வருடத்திற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சுமார் 62,000 கோடி ரூபாய் லாபத்தை எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார்.